கல்வனின் காதலி. அத்தியாயம் 41. மறைந்த சுழல். ஆடி மாதம். மேலக்காற்று விர் விர் என்று அடித்து கொண்டிருந்தது. மரங்களின் கிளைகள் அந்த காற்றில் பட்ட பாட்டை சொல்லி முடியாது. நாலா பக்கங்களிலிருந்தும் ஹோ என்ற இரைச்சல் சத்தம் எழுந்தது. பூங்குளம் கிராமம் ஜலத்திலே மிதந்து கொண்டிருப்பது போல் காணப்பட்டது. ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் புதுவெள்ளம் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு சுழிகள் நுரைகளுடன் அதிவேகமாய் போய்கொண்டிருந்தது. வயல்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன. நாற்றங்கால்களில் இளம் நாற்றுக்கள் கொழு கொழுவென்று பசுமையாய் படர்ந்து இருந்தன. அப்பயிரின் மீது சில சமயம் காற்று வேகமாய் சுழன்று அடித்தபோது விதவிதமான சுழிகளும் கோலங்களும் தோன்றி மறைந்தன. தடாகங்கள் நீர் நிறைந்து அலைமோதிக் கொண்டிருந்தன. தாமரையும் அள்ளியும் புத்துயிர் பெற்று தள தள தளவென்று விளங்கிய புதிய இலைகளையும் மொட்டுகளையும் விட்டு கொண்டிருந்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மலர்ந்திருந்த தாமரை பூக்களை மேலக்காற்று படாத பாடுபடுத்திற்று. மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் கூட புது வெள்ளம் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை ஊட்டியிருப்பது போல் காணப்பட்டது. எருமை மாடுகள் தளர்ந்த நடையுடன் வந்து கொண்டிருந்தவை நீர் நிரம்பிய தடாகத்தை பார்த்ததும் அதிவேகமாய் பாய்ந்து வந்து தண்ணீரில் அமிழ்ந்தன. கொக்குகள் கூட்டங்கூட்டமாய் பறந்து வந்து குளக்கரையில் புதிதாய் முளைத்து வரும் கோரைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து மௌனானந்தத்தில் ஆழ்ந்துவிட்டன. பசுமையான கோரைகளுக்கு இடையில் தூய வெண்ணிற கொக்குகள் நின்ற நிலையும் அவற்றின் நிழல் கீழே தண்ணீரில் பிரதிபலித்த தோற்றமும் ஆஹா, எப்பேற்பட்ட கைதேர்ந்த சித்திரக்காரன் எழுதிய சித்திரமோ இது என்று நம்மை அதிசயிக்க செய்தன. கல்யாணி பூங்குளத்துக்கு வந்து வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள் போனாளோ இல்லையோ, உடனே குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டு, அத்தை நான் அக்கறைக்கு போய் குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். என்னடி அம்மா இது, நாளைக்கு போய் ஆற்றிலே குளித்தால் போதாதா? இன்றைக்கே அவசரமா? மேல காற்றோ இப்படி சூறாவளியாய் அடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றிலே போனால் உடம்புக்குத்தான் ஆகுமா? நான் தனியாயிருக்கும் போது நீ ஏதாவது உடம்புக்கு வருவித்து கொண்டு படுத்து கொண்டு விடாதே, என்னால் ஆகாது என்றாள் அத்தை. நன்றாய் இருக்கிறது. ஆற்றிலே புதுவெள்ளம் வந்திருக்கும் போது யாராவது வீட்டிலே வெந்நீரில் குளிப்பார்களா? நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி கிளம்பி சென்றாள். நேரே அவள் பாழடைந்த கோவிலுக்குத்தான் சென்றாள் என்று சொல்லவும் வேண்டுமா? இந்த தடவை அவள் ஏமாற்றமடையவில்லை. மரத்தடியின் மேடை மீது முத்தையன் தலையில் கட்டிய முண்டாசுடன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் குதூகலம் குடிகொண்டிருந்தது. கல்யாணியை பார்த்ததும் அவன், ஸ்ரீமதி கல்யாணி அம்மாள் வரவேணும். தங்களை எதிர்நோக்கி கொண்டு தான் இன்று காலை 6 மணியிலிருந்து காத்திருக்கிறேன் என்றான். கல்யாணி ஆனந்த பரவசமடைந்தாள். திடீரென்று தனக்கு இறகுகள் முளைத்து ஆகாசத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி அடைந்தாள். சென்ற 4 வருஷ காலத்தில் முத்தையன் ஒரு தடவையாவது இவ்வளவு சந்தோஷமாக அவளை வரவேற்றது கிடையாது. கல்யாணியின் கல்யாண பேச்சு ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுக்குள் கோபமும் தாபமும் தான் அதிகமாயிருந்தன அல்லவா? நான் இன்று உன்னை பார்ப்பது அதிர்ஷ்டவசந்தான். இத்தனை நேரம் திருப்பதிக்கு கிட்டத்தட்ட நான் போயிருக்க வேண்டியது என்றாள் கல்யாணி. ஓஹோ, அதென்ன சமாச்சாரம்? இதோ இந்த அக்கிராசன பீடத்தில் அமர்ந்து எல்லாம் விவரமாக சொல்ல வேண்டும் என்றான் முத்தையன். அவளுடைய குடத்தை வாங்கி கீழே வைத்து அவளையும் அந்த மேடையில் உட்கார செய்தான். கல்யாணி அன்று நடந்ததையெல்லாம் ஒருவாறு சொன்னாள். ராயவரம் ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த போது முத்தையனை பற்றிய பேச்சே காதில் விழுந்ததையும், கொள்ளிடக்கரைக்குத்தான் வந்திருப்பான் என்ற வார்த்தையை கேட்டவுடனே தான் திருப்பதிக்கு போகாமல் திரும்பி வந்துவிட்டதையும் கூறினாள். கல்யாணி, உன்னுடைய இப்பேற்பட்ட அன்புக்கு நான் எந்த வகையில் தகுந்தவன் என்றுதான் தெரியவில்லை. உன்னுடைய அன்பை கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேனே, அதை நினைத்தால் ஆச்சரியமாயிருக்கிறது என்றான் முத்தையன். கல்யாணிக்கு அப்போது
ரயில்வே ஸ்டேஷனில் காதில் விழுந்த இன்னும் சில விஷயங்கள் ஞாபகம் வந்தன. அவள் முகத்தில் உடனே துன்பக்குறி தோன்றிற்று. அதெல்லாம் சரிதான், ஆனால் என்று கேட்க ஆரம்பித்தவள் தயக்கமடைந்து நிறுத்திவிட்டாள். என்ன என்ன என்று முத்தையன் கேட்டான். கல்யாணி பேச்சை மாற்றி, ரயில் ஏறுகிற சமயத்தில் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் அல்லவா. அப்பாவும் சின்னம்மாவும் என்ன நினைத்தார்களோ தெரியாது. என்னை பைத்தியம் என்றே முடிவு கட்டியிருப்பார்கள். ஸ்டேஷனில் இருந்தவர்கள் கூட என்னை பார்த்து சிரித்திருப்பார்கள் என்றாள். இவ்வளவுதானே கல்யாணி, நாம் இரண்டு பேரும் பைத்தியங்கள்தான். பைத்தியங்களாகவே இருப்போம். சிரிக்கிறவர்கள் எல்லாம் சிரித்து கொள்ளட்டும். இன்னும் கொஞ்ச நாள் தானே சிரிப்பார்கள். நாம் இருவரும் கப்பல் ஏறி ஆனந்தமாக கடல் பிரயாணம் செய்யும் போது அவர்களுடைய சிரிப்பு நம்மை தொடர்ந்து வரப்போகிறதா? அக்கறை சீமைக்கு போய் ஆனந்தமாய் காலம் கழிக்கும் போதுதான் அவர்களுடைய பரிகாசம் நம் காதில் விழப்போகிறதா? கல்யாணி, என்னுடைய வேலையெல்லாம் ஆகிவிட்டது. அபிராமியை பார்த்து விட்டேன். அவள் சௌக்கியமாய் இருக்கிறாள். அவளை பாதுகாப்பதற்கு ஓர் ஆசாமியும் ஏற்பட்டு விட்டான். இனிமேல் நாம் எங்கே வேணுமானாலும் போகலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே போலீஸ் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த கலவரம் அடங்கும் வரையில் நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேணும். அப்புறம் நாம் கப்பலேறி கிளம்பி விட்டோமானால் பிறகு எது எப்படி போனால் நமக்கு என்ன? சொர்க்க வாழ்வை அடைந்தவர்களுக்கு மண்ணுலகத்தை பற்றி கவலை ஏன் என்றான். பிறகு சில தினங்கள் கல்யாணிக்கும் முத்தையனுக்கும் சொர்க்க வாழ்வாகவே சென்று வந்தன. அவர்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் அந்த வெள்ளத்தின் அடியில் ஒரு பெருஞ்சுழல் வட்டமிட்டு சுழன்று கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. கல்வனின் காதலி, அத்தியாயம் 42. தண்டோரா. ராயவரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பிரமாத அமர்கலப்பட்டு கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்திலிருந்து சாட்சாத் டிபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரையே வந்திருந்தார். இன்னும் ஜில்லா சூப்பரண்டென்ட் துறையும் இரண்டு டிபுட்டி சூப்பரண்டென்டுகளும் அரை டஜன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்களும் 30 கான்ஸ்டபிள்களும் ஆஜராகி இருந்தார்கள். ஜில்லா சூப்பரண்டென்ட் துறை மேஜையிலே ஓங்கி குத்திவிட்டு சொல்கிறார், நம்முடைய ஜில்லா போலீஸ் படைக்கு இதைவிட அவமானம் வேண்டியதில்லை. நம்முடைய மானம் போயே போய்விட்டது. சென்னையிலிருந்து டிபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை வந்திருப்பதை பார்க்கிறீர்கள் அல்லவா. இன்று 20ஆம் தேதி. இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் திருடனை நாம் பிடித்தே ஆக வேண்டும். தெரிகின்றதா? டிபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சொல்கிறார், திருடன் எடுத்து வந்த மோட்டார் கொள்ளிடம் பாலத்துக்கு பக்கத்தில் மடுவில் கிடந்து அகப்பட்டு விட்டது. ஆகையால் அவன் கொள்ளிடக்கரையிலேதான் எங்கேயோ ஒளிந்திருக்கிறான். கொள்ளிடக்கரை காடுகளை சல்லடை போட்டு சலித்து விடுங்கள். அவனுக்கு யாராவது உதவி செய்பவர்கள் இருக்கத்தான் வேண்டும். யார் மேல் சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அரெஸ்ட் செய்து விடுங்கள். கொஞ்சம் கூட தயங்க வேண்டாம். தெரிகின்றதா? பிறகு டிபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை ஜில்லா சூப்பரண்டை பார்த்து, இந்த திருடனை உள்ளூரில் துப்பு வைக்காமல் கண்டுபிடிப்பது கஷ்டம். துப்பு சொல்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் என்று டாம் டாம் போட சொல்லுங்கள் என்றார். முத்தையன் கொள்ளிடக்கரைக்கு வந்து 10 நாளைக்கு மேல் ஆகிவிட்டது. அன்று காலையில் கல்யாணி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அவள் முகத்திலே குதூகலம் குடிகொண்டிருந்தது. சில சமயம் தனக்குத்தானே புன்னகை புரிந்து கொள்வாள். சில சமயம் தனக்குள்ளேயும் சில சமயம் வாய்விட்டும் பாட்டு பாடுவாள். முத்தையனுக்காக நாம் சமையல் செய்கிறோம் என்ற எண்ணமே அவளுக்கு அத்தகைய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. சமையல் செய்த பிறகு கொஞ்ச சாப்பாட்டை பக்குவமாக பிசைந்து இலையில் கட்டி குடத்துக்குள் வைத்து கொண்டு அத்தையிடம் குளிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி ஆற்றுக்கு கிளம்புவது வழக்கம். அத்தைக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கல். அது இப்போது கல்யாணிக்கு ரொம்பவும் சௌகரியமாய் இருந்தது. சில சமயம் ஆற்றங்கரைக்கு கிளம்பும் போது கல்யாணிக்கு சங்கடம் ஏற்பட்டுவிடும். அக்கம் பக்கத்து வீடுகளில் யாராவது வந்து, நாங்களும் உன்னுடன் குளிக்க வருகிறோம் என்பார்கள். அப்போது திடீரென்று அவள்,
தன் மனதை மாற்றிக்கொண்டு, இல்லை அம்மா, நான் இன்று குளிக்க வரவில்லை என்று சொல்லிவிடுவாள். அப்புறம் மத்தியானத்துக்கு மேல் தனியாக போவாள். அப்படி கிளம்புவது தடைப்பட்ட போதெல்லாம், ஐயோ, முத்தையன் காத்திருப்பானே, பசியோடு இருப்பானே என்று அவளுடைய உள்ளம் துடிதுடித்துக் கொண்டிருக்கும். அன்றைய தினம் அவள் சாப்பாட்டை குடத்துக்குள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது வாசலில் தண்டோரா போடும் சத்தம் கேட்டது. கிராம வெட்டியான் பின்வருமாறு கூறினான், கொள்ளைக்கார முத்தைய பிள்ளையை பிடிக்க துப்பு சொல்றவங்களுக்கு சர்க்காரிலே 1000 ரூபாய் சன்மானம் அளிப்பாங்க. டம் 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 டம். மேற்படி முத்தையா பிள்ளைக்கு சாப்பாடு போடுறது, தங்க இடம் கொடுக்கறது, பேசறது, பழகுகிறது எல்லாம் பெரிய குத்தங்களாகும். அப்படி செய்கிறவர்களை சர்க்காரிலே கடுமையாக தண்டிச்சு போடுவாங்க. சாக்கிரதை சாக்கிரதை சாக்கிரதை. டம் 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 டம். கல்யாணி வழக்கம் போல அன்றும் இடுப்பிலே குடத்துடன் கொள்ளிடத்துக்கு குளிக்க கிளம்பினாள். போகும்போது அவளுடைய உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றி அலைந்தன. விற்றென்று வீசிய மேல காற்றினால் அவளுடைய சேலையின் தலைப்பு அலைந்ததை காட்டிலும் அதிவேகமாகவே அவளுடைய உள்ளம் அலைந்தது. எவ்வளவு எவ்வளவோ ஆபத்துகளுக்கு துணிந்து நாம் முத்தையனுக்கு உதவி செய்கிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு எல்லையில்லாத பூரிப்பை அளித்தது. இந்த ஆபத்தெல்லாம் விலகி முத்தையனும் தானும் கப்பலேறி சென்று நிர்பயமாயும் சந்தோஷமாயும் வாழும் காலம் வருமா என்று எண்ணிய போது அவளுடைய இருதயம் பெரும் புயலில் அகப்பட்ட மரக்கலத்தை போல் கலங்கியது. ஆனால் எல்லாவற்றையும் விட அவளை அதிகமாய் கலங்க செய்து வந்த எண்ணம் வேறொன்றாகும். தன்னுடைய இத்தனை அன்புக்கும் முத்தையன் பாத்திரந்தானா? இந்த நினைவு சில சமயம் தோன்றும் போது அவள் சொல்ல முடியாத வேதனை அடைவாள். அன்று ரயில்வே ஸ்டேஷனில் முத்தையனுடைய ஸ்திரீ சகவாசத்தை பற்றி அவள் காதில் விழுந்த பேச்சு தெள்ளிய பாலில் ஒரு சிறிது நஞ்சை கலந்தது போல அவளுடைய தூய உள்ளத்திலே விஷத்தின் விதையை போட்டுவிட்டது. நம்முடைய முத்தையனா அப்படியெல்லாம் செய்வான்? ஒரு நாளும் இல்லை என்று ஒரு நிமிஷம் எண்ணுவாள். மறுநிமிஷம், பேதை பெண்ணாகிய எனக்கு என்ன தெரியும், புருஷர்கள் எல்லாரும் அப்படித்தானோ என்னமோ, என்னை மோசம்தான் செய்கிறானோ என்னமோ என்று கலங்குவாள். சென்ற 10 நாட்களாகவே இது விஷயமாக முத்தையனிடம் பிரஸ்தாபித்து அவனிடம் உறுதி பெற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு தைரியம் வராமல் நாய் எழாமல் நாட்கள் கழிந்து வந்தன. இன்றைக்கு எப்படியாவது அந்த பேச்சை எடுத்து முத்தையனிடம் உறுதி பெற்று கொள்ள வேண்டுமென்று வழியில் கல்யாணி தீர்மானம் செய்து கொண்டாள். ஆனால் ஐயோ, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அன்று அவள் பாழடைந்த கோவிலுக்கு கொஞ்ச தூரத்தில் வந்து கொண்டிருந்த போது காட்டின் உள்ளிருந்து பேச்சுக்குரல் வருவது கேட்டு திடுக்கிட்டாள். இந்த ஆபத்தான நிலைமையில் முத்தையனுடன் யார் வந்து பேச முடியும்? அந்த இடத்திலேயே நின்று மரங்களின் இடைவெளி வழியாக உற்று பார்த்தாள். ஐயோ, இது என்ன காட்சி! பார்க்க சகிக்கவில்லையே. முத்தையனுக்கு அருகில் ஒரு ஸ்திரீ அல்லவா உட்கார்ந்திருக்கிறாள். அவளுடைய தழுக்கும் குலுக்கும் சிரிப்பை பார், சிரிப்பை அழகு சுட்டுகிறது. சீ, முத்தையனுடைய முதுகில் அவள் தட்டி கொடுக்கிறாளே. ஐயோ, இது என்ன கோரம்! முத்தையன் திரும்பி அவளை தழுவி கொள்கிறானே. கல்யாணிக்கு அந்த நிமிஷத்தில் சித்தப்பிரமையே உண்டாகிவிட்டது போலிருந்தது. பார்த்தது பார்த்தபடி சில நிமிஷம் அங்கேயே நின்றாள். பிறகு அங்கே நிற்க முடியாதவளாய் இடுப்பில் குடத்துடன் வந்த வழியே திரும்பிச் செல்லலானாள். கல்வனின் காதலி, அத்தியாயம் 43. எங்கே பார்த்தேன்? கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்டதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று ஒரு முதுமொழி வழங்குகிறது. மக்கள் இதன் உண்மையை உணர்ந்து நடக்காத காரணத்தினால் உலகத்தில் எத்தனையோ தவறுகள் நேரிட்டு விடுகின்றன. பேதை கல்யாணி இப்போது அப்படிப்பட்ட தவறுதான் செய்தாள். கண்ணால் கண்டதை நம்பிவிட்டாள். நம்பினால்தான் என்ன, அதற்காக அப்படி பைத்தியம் பிடித்துவிட வேண்டுமா? ஐயோ கல்யாணி, என்ன காரியம் செய்துவிட்டாய்! என்ன விபரீதத்துக்கு காரணமானாய்! ஆனால்
உன்னை சொல்லித்தான் என்ன பயன்? விதியின் சதியாலோசனைக்கு நீ என்ன செய்வாய்? கல்யாணி செய்த தவறு எத்தகையது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சற்று பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் சென்னை வரையில் பிரயாணம் செய்து அங்கே நடந்தவற்றை கவனித்தல் அவசியமாகிறது. சங்கீத சதாரம் எதிர்பாராத காரணத்தினால் நடுவில் தடைப்பட்டு நின்ற இரவுக்கு பிறகு 2-3 தினங்கள் வரையில் அந்த நாடக கம்பெனியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் போலீஸ் கண்காணிப்புக்கும் விசாரணைக்கும் உட்பட்டிருந்தார்கள். ஆனால் என்ன விசாரணை செய்தும் கூட அவர்களிடமிருந்து எவ்வித தகவலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் சென்னைக்கு வரும் வழியில் தற்செயலாக ரயிலில் வந்து சேர்ந்தவன் முத்தையன் என்றும், தங்களிடம் பலராம் என்று பெயர் கொடுத்திருந்தான் என்றும், சிறந்த நடிப்பு திறமை அவனிடம் இருந்தபடியால் தங்கள் கம்பெனியில் சேர்த்து கொண்டதாகவும், மற்றபடி அவனை பற்றி தங்களுக்கு ஒன்றுமே தெரியாதென்றும் சொல்லிவிட்டார்கள். உண்மையிலேயே அவர்களில் ஒருவனை தவிர மற்றவர்களுக்கு தெரிந்திருந்ததே அவ்வளவுதான் அல்லவா? ஆகவே கமலபதி ஒருவன்தான் விசாரணையின் போது பொய் சொல்ல வேண்டியதாயிருந்தது. அது விஷயத்தில் அவன் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் அழுத்தமான பொய்யாகவே சொல்லி சமாளித்து கொண்டான். அவன் விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்துவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லாதபடியால் சந்தேகமும் ஏற்படவில்லை. 2-3 நாளைக்கு பிறகு போலீசார் நாடக கம்பெனியின் கண்காணிப்பை நிறுத்திவிட்டார்கள். அதில் ஒன்றும் பிரயோஜனமில்லை என்று அவர்களுக்கு நிச்சயமாகிவிட்டது. அவ்வாறே அவர்கள் அபிராமியையும் ஒரு நாள் விசாரணை செய்துவிட்டு அவளிடமிருந்து ஓடி போனவனை பற்றி எவ்வித தகவலும் தெரிந்து கொள்ள வழியில்லை என்று விட்டுவிட்டார்கள். அந்த அனாதை பெண்ணிடம் சகோதரி சாரதாமணி முன்னை விட 10 மடங்கு விசுவாசம் காட்டி தேறுதல் கூறி வந்தார். ஆனாலும் அபிராமியின் உள்ளத்தில் ஒரு கணமேனும் அமைதி ஏற்படவில்லை. சில சமயம் தன்னுடைய அண்ணனின் சாமர்த்தியத்தை நினைத்து அவள் வியப்படைவாள். அப்போது அவளுக்கு மிகவும் பெருமையாய்கூட இருக்கும். அவன் உண்மையிலேயே கள்ளனாயிருந்து நாடகத்திலும் கள்ளன் வேஷம் போட்டதை நினைத்து புன்னகை கொள்வாள். அவனுடைய நடிப்பை நினைக்கும் போது அவளுக்கு சிரிப்பு கூட வரும். ஆனால் 2 மாதமாக அவன் சென்னை நகரில் தங்கியிருந்தும் தன்னை வந்து பார்க்கவில்லை என்பதை எண்ணி உள்ளம் நைவாள். பிறகு தான் மூர்ச்சையடைந்து விழுந்தபடியால் தான் அவன் இன்னான் என்று தெரிந்தது என்பதையும், அதனால்தான் அவன் ஓட வேண்டியிருந்தது என்பதையும் எண்ணும் போது அவளுடைய நெஞ்சு வெடித்துவிடும் போலிருக்கும். ஐயோ, இந்த பாவியினால் முத்தையனுக்கு எப்போதும் துன்பம்தானா என்று எண்ணி உருகுவாள். அவன் மறுபடி தப்பித்து கொண்டு போனதை நினைக்கும் போது அவளுக்கு உற்சாகம் உண்டாகிவிடும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளை யாரோ பார்க்க வந்திருப்பதாகவும், வித்யாலயத்தின் தலைவி அழைத்து வர சொன்னதாகவும் ஒரு மாணவி வந்து கூறினாள். நாசமாய் போகிற போலீஸ்காரன் தான் யாராவது வந்திருக்க வேண்டும் என்ற நினைவுடன் அபிராமி சகோதரி சாரதாமணியின் அறைக்குள் வந்ததும் அங்கே அந்த அம்மாளுடன் ஒரு வாலிபன் இருப்பதை கண்டாள். அபிராமி, இந்த பையன் உன்னுடைய அண்ணனின் சிநேகிதன் என்று சொல்கிறான். முகத்தை பார்த்தால் பொய் சொல்கிறவனாக தோன்றவில்லை. உன் அண்ணன் உனக்கு ஏதோ சமாச்சாரம் சொல்லியிருக்கிறானாம். இதோ பக்கத்து அறையில் உட்கார்ந்து பேசுங்கள். சரியாய் 15 நிமிடம் கொடுத்திருக்கிறேன் என்று சகோதரி சாரதாமணி கூறினார். இப்படி அவர் சொல்லி வரும்போதே அபிராமி ஆவல் ததும்பும் கண்களால் கமலபதியை நோக்கினாள். அடுத்த அறைக்குள் சென்றதும், அம்மாள் சொன்னது நிஜந்தானா? நீங்கள் என் அண்ணனின் சிநேகிதரா? எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த நினைவாயிருக்கிறதே என்றாள். ஆமாம், 10 நாளைக்கு முன்பு என்னுடைய விதவை தங்கைக்கு இந்த வித்யாலயத்தில் ஒரு இடம் கிடைக்குமா என்று பார்ப்பதற்காக வந்தேன். அது உங்களுடைய தலைவிக்கு ஞாபகம் இல்லை, உனக்கு நினைவிருப்பதாக தோன்றுகிறது என்றான் கமலபதி. ஐயோ பாவம், அப்படி ஒரு தங்கை உங்களுக்கு இருக்கிறாளா? அவளை வித்யாலயத்தில் சேர்த்து விட்டீர்களா? இல்லை, வித்யாலயத்தில் சேர்ப்பதற்குள் அவள் செத்துப்போனாள். நானே கொன்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு கமலபதி சிரித்தான். இந்த ஆசாமிக்கு பைத்தியம் போலல்லவா இருக்கிறது என்று அபிராமி எண்ணி அவனை வெறுண்ட கண்களுடன் நோக்கினாள். இல்லை அம்மா, எனக்கு பைத்தியம் இல்லை. உண்மையில்
என்னுடைய தங்கையை 10 நாளைக்கு முன்புதான் சிருஷ்டித்தேன். உடனே அவளை விதவையாக்கினேன். அவளால் ஆக வேண்டிய காரியம் முடிந்ததும் கொன்றே விட்டேன். அப்படி அவளை நான் சிருஷ்டித்தது என்னுடைய ஆத்ம சிநேகிதன் ஒருவனுடைய தங்கையை தேடுவதற்காகத்தான். உன்னை இங்கே கண்டுபிடித்ததும், நிஜமாகவா சொல்கிறீர்கள், என்னை தேடும்படி என் அண்ணன் உங்களை அனுப்பினானா, என் ஞாபகம் அவனுக்கு இருந்ததா? உன் ஞாபகத்தை தவிர வேறு ஞாபகமே அவனுக்கு கிடையாது அம்மா. உண்மையில் உன்னை தேடிக்கொண்டுதான் அவன் சென்னை பட்டணத்துக்கு வந்தது. வந்த இடத்திலே நாடக கம்பெனியில் சேர்ந்தான். என்ன யோசிக்கிறாய் என்று கமலபதி கேட்டான். உங்களை பார்த்ததிலிருந்து ஏதோ ஞாபகம் தொண்டையில் இருக்கிறது, மனதிற்கு வரமாட்டேன் என்கிறது. அன்று அந்த வித்யாலயத்தில் உங்களை பார்த்த ஞாபகமே எனக்கு இல்லை, வேறு எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது. உங்களுக்கு நினைவில்லையா? ஆமாம், இன்னும் ஒரு இடத்தில் பார்த்திருக்கிறாய், அதுவும் சமீபத்தில்தான். நான் தான் சதாரம் என்றான் கமலபதி. ஓஹோ என்று சொல்லி அபிராமி சிரித்தாள். பளிச்சென்று அவளுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. அவனுடைய ஸ்திரீ வேஷத்தை நினைத்தபோது அவளுக்கு தாங்க முடியாமல் சிரிப்பு வந்தது. பக்கத்து அறையில் இருந்த சாரதாமணி கோபித்துக் கொள்ளப் போகிறாரே என்று பயந்து வாயை மூடிக்கொண்டாள். பிறகு அபிராமி கேள்வி மேல் கேள்வியாய் போட்டு கமலபதிக்கும் முத்தையனுக்கும் சிநேகிதம் ஏற்பட்ட வரலாற்றை எல்லாம் அறிந்து கொண்டாள். முத்தையன் மதில் சுவரோரம் நின்று அபிராமியை பார்த்ததையும் அவளுடைய பாட்டை கேட்டதையும் கமலபதி சொன்னபோது அவள் கண்ணீர் பெருக்கினாள். பிறகு முத்தையன் நாடக கம்பெனியுடனே மலாய் நாட்டுக்கு போக உத்தேசித்திருந்ததை சொன்னதும் அபிராமி, ஐயோ, அதெல்லாம் இந்த பாவியினாலே தானே வீணாய் போயிற்று. நான் பெண்ணாய் பிறந்ததே என் அண்ணனுடைய துன்பத்துக்காகத்தான் என்று சொல்லி விம்மி அழத் தொடங்கினாள். கமலபதி அவளுக்கு ஆறுதல் கூறி தைரியம் சொன்னான். இப்போது ஒன்றும் மோசம் போய்விடவில்லை அபிராமி. உன் அண்ணனை தப்புவிக்கும் பொறுப்பு என்னுடையது. இந்த நிமிஷத்தில் அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இன்னும் 2 நாளில் அவ்விடத்துக்கு கிளம்ப போகிறேன். எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன். அடுத்த மாதம் இந்த நாளில் உன் அண்ணன் இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டான். அதற்கு நான் ஆயிற்று, நீ கவலைப்படாதே என்றான். கல்வனின் காதலி அத்தியாயம் 44. கோஷாஸ்திரி. மதுரை ஒரிஜினல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நாடக கம்பெனியில் டபளா வாசிக்கும் சாயபு ஒருவர் இருந்தார். அவருக்கு முகமது ஷெரீஃப் என்று பெயர். சில நாடக கம்பெனிகளில் ஹார்மோனியக்காரரையும் தபலாக்காரரையும் மேடையில் நட்ட நடுவில் உட்கார வைப்பது போல் அந்த கம்பெனியில் உட்கார வைக்கும் வழக்கம் கிடையாது. பக்கவாத்தியக்காரர்கள் மேடையின் ஓரத்தில் மறைவான இடத்தில்தான் இருப்பார்கள். அவர்களை அதிகம் பேர் பார்த்திருக்கவே முடியாது. மேற்படி ஜனாப் முகமது ஷெரீப் சாயபு ஒரு நாள் ராத்திரி எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு கோஷாஸ்திரியுடன் வந்து சேர்ந்தார். கோஷா என்றால் புடவை தலைப்பை சிறிது இழுத்துவிட்டு பாதி முகத்தை மூடும் அரைகுறை கோஷா அல்ல. உயர்ந்த முஸ்லிம் குடும்பத்து மாதரை போல் தலையிலிருந்து பாதம் வரையில் ஒரு பெரிய அங்கியால் மூடி கண்களுக்கு மட்டும் துவாரம் வைத்திருக்கும் சம்பூரண கோஷா. அந்த கோஷா ஸ்திரீயை அவர் பெண்கள் வண்டியில் ஏற்றிவிட்டு தாம் வேறு வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். மறுநாள் அதிகாலையில் இவர்கள் கொள்ளிடத்துக்கு அடுத்த புரசூர் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு மாட்டு வண்டி பிடித்து கொண்டு மேற்கு நோக்கி பிரயாணமானார்கள். கொஞ்ச தூரம் போன பிற்பாடு அவர்கள் பிரயாணம் செய்த சாலை கொள்ளிடக்கரை லயன்கரை சாலையோடு சேர்ந்தது. அந்த சாலையோடு 7-8 மைல் சென்றதும் அங்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழும் ஒரு கிராமம் இருந்தது. வண்டியை அவ்விடத்திலேயே நிறுத்திவிட்டு, நாங்கள் திரும்பி வரும் வரை காத்திரு என்று வண்டிக்காரனிடம் சொல்லிவிட்டு சாயபுவும் கோஷாஸ்திரியும் கொள்ளிடத்து படுகையில் இறங்கி சென்றார்கள். முத்தையன் பாலடைந்த கோவிலுக்கு அருகில் நாவல் மரத்தின் வேரில் தலையை வைத்து படுத்த வண்ணமாக கல்யாணிக்கு கோபம் வரும்போது அவளுடைய புருவங்கள் எப்படி வளைகின்றன என்பதை
தன் மனக்கண்ணின் முன்னால் கொண்டு வர பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தான். எவ்வளவோ முயற்சி செய்தும் அது முடியாமல் போகவே அவள் சிரிக்கும்போது அவளுடைய பல்வரிசைகள் எப்படி இருக்கின்றன என்பதை உருவகப்படுத்தி பார்த்தான். பிறகு இன்று அவள் வருவதற்கு இன்னும் எத்தனை நேரம் ஆகும் என்று எண்ணமிட்டவனாய் ஆகாயத்தில் சூரியன் எங்கே வந்திருக்கிறது என்று அண்ணாந்து நோக்கினான். முத்தையனுடைய உள்ளத்தில் நாளுக்கு நாள் அமைதி குன்றி வந்தது. ஒரே இடத்தில் தங்கி ஒரு வேளையும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பது அவனுடைய இயல்புக்கே விரோதம் அல்லவா? சாலையில் மாட்டு வண்டி போகும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு பரபரப்பு உண்டாகும். அந்த க்ஷணம் சாலைக்கு போய் வண்டிக்காரனை இறக்கிவிட்டு தான் மூக்கணையில் உட்கார்ந்து கொண்டு வண்டி ஓட்ட வேண்டுமென்ற ஆசை பொங்கிக் கொண்டு வரும். ராஜன் வாய்க்காலில் வரும் புது வெள்ளத்தில் குதித்து துளைந்து நீந்த வேண்டுமென்ற ஆவலினால் அவன் மனம் துடி துடிக்கும். எங்கேயாவது மாடு ஹமா என்று கத்துவது காதில் விழுந்தால் ஓடிப்போய் அதை பிடித்து குளத்தில் கொண்டு போய் குளிப்பாட்ட வேண்டுமென்று தோன்றும். இன்னும் பூங்குளத்தின் தெருவீதிக்கு போகவும் தன்னுடைய வீட்டை பார்க்கவும் ஆசை உண்டாகும். காலை நேரத்தில் கோயில் பிரகாரத்தில் உள்ள பவளமல்லி மரத்தின் அடியில் புஷ்ப பாவாடை விரித்திருக்குமே, அதை போய் இப்போதே பார்க்க வேண்டுமென்ற ஆர்வம் பொங்கிக் கொண்டு கிளம்பும். இவ்வளவு ஆவல்களையும் அடக்கி கொண்டு முத்தையன் பொறுமையுடன் இருப்பதை சாத்தியமாக செய்தவள் கல்யாணிதான். அவள் மட்டும் தினம் ஒரு தடவை வந்து கொண்டிராவிட்டால் அவனால் அங்கு இத்தனை நாள் இருந்திருக்கவே முடியாது. ஆயிற்று, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கல்யாணி வந்து விடுவாள் என்ற நினைப்பில் அவனுக்கு காலை நேரமெல்லாம் போய்விடும். அவளும் தானுமாய் கப்பல் பிரயாணம் செய்ய போவதையும் மலாய் நாட்டில் ஆனந்தமாய் வாழ்க்கை நடத்தப் போவதையும் பற்றி மனோராஜ்யம் செய்வதில் மாலை நேரத்தின் பெரும்பகுதியை கழிப்பான். அன்று முத்தையன் மரக்கிளைகளின் இடைவெளி வழியாக ஆகாயத்தில் சூரியன் வந்திருக்கும் இடத்தை பார்த்துவிட்டு கல்யாணி வருவதற்கு இன்னும் 2 நாழிகை பிடிக்கும் என்று எண்ணமிட்டான். அவள் வரும்போது தான் எங்கேயாவது ஒளிந்து கொண்டு அவள் என்ன செய்கிறாள் என்று வேடிக்கை பார்க்கலாமா என்பதாக ஒரு யோசனை அவன் மனத்தில் தோன்றிற்று. அப்படி நான் ஒளிந்து கொண்டால் அவள் பயத்துடன் அப்புறமும் இப்புறமும் கண்களை சுழற்றி பார்ப்பாள் அல்லவா? அவளுடைய புருவங்கள் நெறிந்து வளையும் அல்லவா? அந்த தோற்றம் எவ்வளவு அழகாயிருக்கும் என்று அவன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போதே சலசலவென்று செடிகள் அலையும் சப்தம் கேட்க திடுக்கிட்டு சப்தம் வந்த திசையை நோக்கினான். அவனுக்கு எதிரே தலை முதல் கால் வரை கோஷா அங்கி தரித்த உருவம் ஒன்று வரவே ஒரு கணம் அவன் பதறிப்போனான். சட்டென்று கீழே பக்கத்தில் கிடந்த ரிவால்வரை எடுத்துக்கொண்டு துள்ளி எழுந்தான். யாரது என்று அதட்டிய குரலில் கேட்டு கைத்துப்பாக்கியை நீட்டி பிடித்தான். கோஷா அங்கியின் உள்ளிருந்து கிண்கிணி சப்திப்பது போன்ற சிரிப்பு சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் அங்கி எடுத்தறியப்பட உள்ளிருந்து திவ்ய சௌந்தரியம் பொருந்திய மோகன ஸ்திரீ உருவம் ஒன்று வெளிப்பட்டது. நீதானா கமலபதி? ஒரு நிமிஷத்தில் என்னை இப்படி மிரட்டி விட்டாயே, நிஜமாகவே பயந்து போனேன் என்றான் முத்தையன். ஆம், அந்த கோஷா ஸ்திரீ உண்மையில் பெண் உருவத்தில் இருந்த கமலபதிதான். கொள்ளிடக்கரை பிரதேசத்தில் முத்தையனை பிடிப்பதற்கு பலமான போலீஸ் ஏற்பாடுகள் நடக்கின்றன என்பதை அறிந்து இம்மாதிரி வேஷத்தில் வந்தால்தான் சந்தேகம் ஏற்படாமல் அவனை பார்க்க முடியும் என்று தீர்மானித்துதான் அவன் அப்படி பெண் வேஷம் தரித்து கோஷாவாக மாறி இங்கே வந்தது. அபிராமியிடம் அன்று நான் தான் சதாரம் என்று அவன் சொன்னபோது இந்த யோசனை அவன் மனதில் உதயமாயிற்று. ஐயோ, துரதிர்ஷ்டவசமாக அவனுக்கு பெண் வேஷம் அவ்வளவு நன்றாக பலித்தல்லவா இருந்துவிட்டது. நாடகத்தில் அவனை பார்த்திருக்கும் நாமே ஒரு நிமிஷம் மயங்கி போய்விட்டோம் என்றால் பேதை கல்யாணி என்ன கண்டாள்? அவனை ஒரு இளம் அங்கை என்றே அவள் கருதிவிட்டதில் வியப்பில்லை அல்லவா? ஆஹா, அதனுடைய பலன்தான் எவ்வளவு விபரீதமாய் போய்விட்டது.